கிரிக்கெட்ல இருந்து ஒதுக்கி வச்சிடணும், ஒதுக்கி வச்சு விளையாடவே கூடாது அவங்க. இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் June 16, 2019 உலகக்கப்ப மேட்ச் ஆடணுமா வேண்டாமான்னு இவ்வளவு டிபேட் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அந்த புல்வாமா அந்த அட்டாக் அப்புறம் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட ஆடுற மேட்ச் மட்டும் புறக்கணிக்கிறோம், இன்னொரு சில பேர் என்ன சொல்றாங்க இந்தியா வேர்ல்ட் கப்பே போக கூடாது அப்படிங்கிறாங்க, இன்னொரு சில பேர் பிசிசிஐ வந்து ஐசிசி கிட்ட சொல்லணுமா நீங்க வந்து பாகிஸ்தான் வந்து ஆக்சுவலா ரூலே கிடையாது இந்தியா வந்து ஐசிசி சொல்லணுமா நீங்க பாகிஸ்தான் வந்து வேர்ல்ட் கப் வந்து எடுத்துருங்க அவங்க ஆடவே கூடாது அப்படிங்கிறாங்க, இன்னொரு சில பேர் என்ன சொல்றாங்க இல்ல இந்தியா ஆடணும் ஆடி ஜெயிக்கணுங்க ஜெயிச்சாதான் நம்ம கெத்து அதான் திருப்பி கொடுக்கறதா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுல ஒருத்தர் கோஸ்வாமி ஒரு ஜேர்னலிஸ்ட் சச்சினை பார்த்து ஆன்டி நேஷனல் அவரு கால் தூசி சமவேணியே வாயிருந்தா என்ன வேணா பேசலாம் எங்க வேணா போட்டு என்ன வேணா பேசலாமா நீ காடனப்பு நம்பாம போ, அவர் வந்து இந்தியாவே மதிக்க ஒரு நல்ல மனுஷன் அவரை வந்து அந்த வார்த்தை யூஸ் பண்ணும் எங்க உட்காந்து என்னென்ன பேசுறோம் இடம் பொருள் ஏவல் ஒவ்வொன்றையும் முக்கியம் கொஞ்சம் பார்த்து பேசுறோம் எங்க இருந்தாலும் ஏதோ நமக்கு தான் டிவி கிடைக்குது மைக் கிடைக்குதுன்னு பேசுறது எந்த விதத்திலையும் நல்லது கிடையாது. சரி இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடக்குமா நடக்காது இவ்வளவு ஒப்பீனியன் போயிட்டு இருக்குல்ல நம்ம ஏசியன்ற ஒரு கருத்து இன்னொன்று இருக்கு பாத்தீங்களா அந்த கருத்து தான் சொல்ல வந்திருக்கேன். இந்த கருத்து என்ன பாத்தீங்கன்னா அதாவது கண்டிப்பா புல்வாமா நடந்த தாக்குதல் வந்து எந்த காலத்திலும் எக்காலத்திலும் எந்த இது கொடுத்தாலும் மன்னிக்க முடியாத குற்றம், எது திருப்பி கொடுத்தாலும் அது ஈடாகாது கரெக்டு தான். அதாவது இந்த தாக்குதல் நடத்தது வந்து நம்ம இந்திய பொதுமக்களோ ஒரு பாகிஸ்தான பொதுமக்களோ இல்ல உலக பொதுமக்களோ கிடையாது உலக கிரிக்கெட் ரசிகர்களோ கிடையாது. இப்படி ஒரு கிரிக்கெட் போட்டி எதுக்கு நடத்துறாங்க ஒரு ரெண்டு நாட்டுக்கு இடையில சண்டை போட்டுக்கு மோட்டி வந்து கண்டிப்பா கிடையாதுங்க. நீங்க தார்மீகமா பின்னாடி போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இரு நாட்டு மக்களை ஒரு மக்களை ஒன்றிணைக்கும் விதமா தான் அந்த போட்டி நடந்திருக்கு. ஒரு விளையாட்டு வந்து மக்களை ஒன்றிணைக்கும் அப்படிப்பட்ட கிரிக்கெட் போட்டி ஒரு உலகமே காலம் ரசிகர வெயிட் பண்ற போட்டி வந்து ஒரு சில பேர் பண்ற தப்ப வச்சு நடக்கவே கூடாதுன்னு சொல்றது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. ஏன்னா பொதுமக்கள் என்ன பாவம் பண்ணாங்க டெரரிஸ்ட் ஒரு 10 பேர் உட்காந்து பாக்கறதுல 100 மக்கள் பார்க்க வேண்டாம் நீ என்ஜாய் பண்ண வேண்டாம் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் நினைச்ச உலகத்துல ஒரு இந்திய நாட்டுப்பற்றோட அவங்க பாகிஸ்தான் நாட்டுப்பற்றோட பார்த்தா நம்ம நாட்டுப்பற்றோட நம்ம பார்ப்போம் ஏன்னா வின் பண்ணும் நம்ம சந்தோஷம் பெருமைப்பட வைக்கின்றேன். ஆனா எக்காலத்துல வந்து இப்ப இந்திய மக்கள் பாகிஸ்தான் மக்களையோ பாகிஸ்தான் மக்கள் இந்திய மக்களையோ வெறுக்கவே மாட்டாங்க. 1% மட்டும்தான் ரொம்ப தீவிரமா போய் வெறுக்க ஆரம்பிப்பாங்க நீங்களே பாத்துருப்பீங்க ரொம்ப கீழ்த்தரமா பேசுற விஷயங்கள்லாம் நடக்கும். அப்படி இருக்குல்ல இது சின்ன கருத்து அவ்வளவுதான். இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்தே தீரணும், பொதுமக்களுக்காக நடந்தே தீரணும், அப்பாவி மக்களுக்காக நடந்தே தீரணும். கண்டிப்பா எந்த விதத்துல பதிலடி கொடுக்கணுமோ அந்த விதத்துல பதிலடி கொடுக்க இந்தியா தயாரா தான் இருக்கு. இந்த ஐபிஎல் பண்ண பிரச்சனை மாதிரி சென்னையில மேட்ச் நடக்கூடாது, சென்னையில மேட்ச் நடந்தா காவிரி பிரச்சனை தீர்ந்த மாதிரி ஒரு சில பேர் போராடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி தெரியல அது மாதிரி இது வந்து ஒரு சின்ன குளத்தனமா விஷயம் இருக்குது. ஏன்னா ஒரு வேர்ல்ட் கப்ப நோக்கி தான் வந்து ஒரு 4 வருஷம் ஒரு இந்தியனியா இருக்கட்டும் பயணிக்குது அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இடத்துல வந்து நின்றுட்டு நீ ஆடக்கூடாது ஆடின ஆன்டி நேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்றது முட்டாள்தனமான விஷயம். கண்டிப்பா தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். ஏன்னா கோலியும் ரவி சாஸ்திரி சொல்லியிருக்காங்க நாங்க வந்து இந்திய அரசாங்கம் பிசிசிஐ என்ன முடிவு எடுக்கிறோம் அது கட்டுப்பட்டு நடக்கிறோம், வேர்ல்ட் கப் போக வேணாம்னு சொன்னா போகல பாகிஸ்தான் கூட ஆட வேணும்னு சொன்னா ஆடல அப்படிங்கிறாங்க. இதுல பிசிசிஐ என்ன சொல்றாங்கன்னா ஐசிஐக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்திய அரசாங்கம் என்ன முடிவு எடுக்கிறோம் கட்டுப்பட்டு தான் ஆகணும், நாங்க இந்திய இருக்கிற ஒரு அமைப்பு அதனால அதாவது நாங்க வந்து இப்ப நம்ம பாகிஸ்தான் கூட ஆட வரோம்னா எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இருக்குமான்னு தெரியல எங்க வீரர்களுக்கும் எங்க ஸ்டாஃப்க்கும். ஒரு வீடியோ வரும் அதாவது இவங்களோட கருத்து இதுதான் சாதாரண பொதுமக்கள் இந்த இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடக்குமா நடக்கூடாதுன்னு என்ன கருத்து சொல்றாங்கன்னு பார்ப்போம். நாட்டினுடைய இது பார்க்காம விளையாட்டை விளையாட பார்க்கணும் அப்படிங்கறத என்னுடைய விளையாடலாம் வெற்றி இல்ல பாகிஸ்தானை தோற்கடிக்கணும் நம்ம ஜெயிக்கணும். இந்த பிரச்சனைக்கு வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியை வந்து விளையாடக்கூடாதுங்கிறது தவறானது. கண்டிப்பாக விளையாடணும். ஏன்னா இந்தியா கூட பாகிஸ்தான் விளையாண்டதுன்னா எல்லாருமே வந்து ஒரு எதிர்பார்ப்போட பார்ப்பாங்க. இதில் ஒன்றும் தவறு இல்லைன்னு என்னோட கருத்து. யார் நம்மளை இந்த மாதிரி பண்ணாங்களோ அந்த டெரரிஸ்ட்டை மட்டும் மறுபடியும் பழி வாங்கணும். ஸோ அதுதான் இதுக்கு இல்லாதமே தவிர நம்ம எத்தனை அளவுக்கு இப்போ ஜெயித்தாலும்
பாகிஸ்தான் கூட எந்த மேட்ச் ஜெயிச்சாலும் இந்த 40 கொண்டே இடாது. ஸோ நம்ம வந்துட்டு விளையாட்டை வந்து விளையாட்டாக தான் பார்க்கணும், இந்த 40 கம்பேர் பண்ணக்கூடாது. இதுதான் என்ன கேட்டிங்கன்னா, ஐசிசியே பாகிஸ்தானுக்கு கிக் அவுட் பண்ணிட்டா பெட்டர், அதுதான் ஒரு முடிவு. எப்படியும் இந்தியா அப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்தியா டீம் பார்க்கலாம். வந்து கிரிக்கெட் விளையாடாமல் போடுறதுனாலயோ அல்லது பாகிஸ்தான் கூட பேசாமல் இருக்கிறதுனாலயோ இராஜாங்க ரீதியான உறவுகள் வைத்துக் கொள்ளாததுனாலயோ எந்த ஒரு ரியாக்ஷனும் ஏற்பட போறதில்லை. மறுபடியும் மறுபடியும் நமக்குள்ள பகைகள் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதுக்கு பொதுவாக அந்த பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம பயணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேமா கேமா பார்க்கணும். பாகிஸ்தானும் சவகாசமே வேண்டாம்,